எது வருகைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தகுதிகள், என்ன தகுதிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? வேதத்தில் ஏராளம் உண்டு, இந்த தகுதிகளை நாம் தியானிக்கணும்னா நமக்கு நேரம் போதாது. ஆனால் முக்கியமான ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளப் போகிறோம். முதலாவது யோவான் 3:5 வசனம். இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நல்ல கவனிங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பிரவேசிக்க வேண்டுமானால் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுரூபம் அடையணுமா? ஜலத்தினாலும் மறுபிறப்படையணும், ஆவியினாலும் மறுபிறப்படையணும். இது ரெண்டுக்கு என்ன அர்த்தம்? ஜலத்தினால் மறுபிறப்பு என்பது ஞானஸ்நானத்தை குறிக்கிறது. ஆக யாராயிருந்தாலும், இயேசுவை அறிந்தவர்களாயிருந்தாலும், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் திருமுழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் தான் இந்த பரலோகத்துக்கு தகுதியுடையவர்கள். ஒருவேளை சத்தத்தை கேட்கிற நீங்கள் தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம். குழந்தையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பேர் வைக்கும் பொழுது தலையில் தண்ணி தெளித்து தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கலாம். அது வேதம் கொடுக்குற ஞானஸ்நானம் அல்ல. நீங்கள் தெளிவான ஞானம் உள்ளவர்களாய் உங்கள் வாழ்க்கையை உங்கள் மனசார இயேசுக்கு ஒப்புக் கொடுத்து, நான் அவருக்காக வாழை நான் அர்ப்பணிக்கிறேன், இனி நான் அவர் பிரியம வாழ்வேன் என்கிற தீர்மானத்தோடு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் முழுக்க ஞானஸ்நானம் எடுப்பதுதான் வேதம் கற்றுக் கொடுக்குற ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் தான் பரலோகத்துக்கு தகுதியுடையவர்கள். ஒருவேளை ஞானஸ்நானம் எடுக்காதல் இருந்திருந்தால், அல்லது தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்தவர்களாக இருந்திருந்தால், ஒரு ஆவிக்குரிய சபையில் நீ கடந்து சென்று அங்கே அங்கத்தினராகி வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் நீங்கள் அர்ப்பணித்து நீங்கள் மனதார ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக் கொடுங்க, அப்படி எடுப்பீலானால் வருகை காயத்தமாக இருப்போம். சரி, இந்த ஞானஸ்நானம் எடுப்பது என்பது எப்படி எடுக்கணும்? ஒரு சில வார்த்தை வாசிங்க. Luke 3:6 அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். போதும். ஞானஸ்நானம் என்றால் மனந்திரும்புதலுக்கு ஏற்ற அடையாளம். நம் மனந்திரும்பி இருக்கிறோம், பழைய பாவ வாழ்க்கை மனந்திரும்பி இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் தான் ஞானஸ்நானம். நம்ம மனந்திரும்பாம வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்காம தொட்டில முங்கி எழும்பா, அது ஞானஸ்நானம் அல்ல, வெறும் ஸ்நானம், குளிப்பது. இன்னைக்கு அநேகர் அப்படிதான், நாளை கல்யாணம்னா இன்னைக்கு ஞானஸ்நானம், அல்லது சபை 10 வருஷம் போயாச்சு, என் பிள்ளைக்கு 12 வயசு ஆயிடுச்சு, பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டான், பையன் பெரியவன் ஆயிட்டான், ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்னன்னு தெரியாம தொட்டில முழுகி எழும்ப அது ஞானஸ்நானம் அல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். அருமையான சதை கேட்கிறார், நீ ஆவிக்குரிய பெற்றோராக இருக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கு வயது வந்துருச்சு ஞானஸ்நானம் கொடுத்துடாதீங்க. அதுக்கு முன்பதாக பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுங்க. ஞானஸ்நானம் என்ன என்று போதிங்க. உங்க பிள்ளை தன் வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுத்து அந்த பிள்ளை ஞானஸ்நானத்துக்கு அர்ப்பணிக்கணும். அது சத்தியத்துக்கு நேரம் பிள்ளைகளை வழி நடத்துங்க. அந்த பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கும்போது ஞானஸ்நானம் கொடுங்க. வயசு வந்துருச்சு உடனே ஞானஸ்நானம் கொடுப்பது ஒழுங்கு அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்நானம். அதுக்கும் சொல்லி உங்க பிள்ளை ஞானஸ்நானம் கொடுக்காதுன்னு சொல்ல வரல, உருவாக்குங்க ஞானஸ்நானத்திற்கு, பின்பு ஞானஸ்நானத்தை கொடுங்க. மற்ற 3:6 வாசித்து பாருங்க. யோவான்ஸ்தானம் பிரசங்கிக்கும் பொழுது அநேகர் வந்து தங்க பாவங்களை அறிக்கை செய்து ஞானஸ்தானம் எடுத்தார்கள், மனம் திரும்பி எடுத்தார்கள். ஏன் அப்படின்னா, நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்பொழுது என்ன நடக்கிறது? Romans 3:3-8 வாசித்து பாருங்க. நம்முடைய ஞானஸ்நானம் இயேசுவின் மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் அடையாளம். தொட்டிலே நாம் முழுகி எடுக்கும் பொழுது, நாம் தொட்டில மூழ்கும் பொழுது, தண்ணியில் மூழ்கும் பொழுது இயேசுவின் மரணத்தோடு நாம் மரணம் அடைகிறோம், அதாவது பாவத்திற்கு மரிக்கிறோம். தொட்டில முழுகி நாம் எழும்பும் பொழுது இயேசு உயிர்த்தெழுந்தது போல நாம் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு நாம் பிழைத்தெழும்புகிறோம். அதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் தொட்டில முழுகி எழும்புகிற சடங்காச்சாரம் அல்ல. என் பழைய பாவ மனுஷன் சாகிறான், நான் புதிய மனுஷனாய் நீதிக்கு நான் பிழைக்கிறேன். இதுதான் ஞானஸ்நானம். ஒரு வார்த்தை வாசித்து பாருங்க. 1 Peter 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்ப ஞானஸ்நானம் என்பது பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைப்பது. சிலுவையில் நமக்காக நம்ம பாவங்களை சுமந்து தீர்த்த ரட்சித்த இயேசுவை விசுவாசித்து அதன் அடையாளமாக எடுக்கிற ஞானஸ்நானம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைப்பதற்கு அடையாளம். அப்படிப்பட்ட ஞானஸ்நானம் மட்டும்தான் வேதம் கற்றுக் கொடுக்கிற ஞானஸ்நானம். அடுத்து ஆவியினால் மறுபிறப்புனா என்ன?
ஜலத்தினால் மறுபிறப்பு என்னன்னு பார்த்தோம், ஞானஸ்நானம். ஆவியினால் மறுபிறப்பு, இன்னைக்கு அநேகர் ஜலத்தினால மறுபிறப்பு அடைஞ்சிடறோம், ஆவியினால மறுபிறப்பு அடைகிறோமா, அங்கதான் பிரச்சனையே. ஞானஸ்நானம் என்பது ஒரு நாளில் முடிந்துருது, ஆனால் ஆவியில மறுபிறப்பு, ஆவியில ஞானஸ்நானம் என்பது தினந்தோறும் வாழ்க்கை நடக்கிற சம்பவம். என்ன சம்பவம்? நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறோம். இப்போ ஆண்டவருக்காக வாழணும்னு தீர்மானத்தோட ஜலத்தினால் மறுபிறப்பு அடைந்து புதிய ஆவிக்குரிய குழந்தைகளாக உருவான நாம தினந்தோறும் ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு, ஆவியானவரால் போதிக்கப்பட்டு, ஆவியான உருவாக்கப்படுவதற்கு பேர் தான் ஆவியினால மறுபிறப்பு. ஞானஸ்நானம் என்பது ஒரு நாளில் மறுபிறப்பு அடைவது, ஆவியில மறுபிறப்பு என்பது தினந்தோறும் தினந்தோறும் நம்முடைய கேரக்டரில் மாற்றம், நம்முடைய பழக்க வழக்கங்களில் மாற்றம், நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில் மாற்றம். தினந்தோறும் நம்ம வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கணும் தேவனுக்கு பிரியமாய். இந்த தேவனுக்கு பிரியமாய் நம்மை மாற்றுகிறவர் தான் ஆவியானவர். அப்போ ஆவியான சத்தத்தை தினமும் கேட்டு 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 நம்ம வாழ்க்கையில் மாற்றம் உருவாகிக்கொண்டே இருந்தால் நம்ம ஆவியில் மறுபிறப்பு அடைந்தவர்கள். இல்லாத பட்சத்தில் நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் ஆனால் ஒரு மாற்றமும் இல்லை, என் வாழ்க்கை எப்பொழுது போல தான் இருக்குது, ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பு எப்படி இருந்தோ அப்படியே தான் இருக்குது, 20 வருஷமாக சபைக்கு போகிறேன் ஆனால் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியும் இல்லை என்றால் ஜலத்திலே மறுபிறப்பு அடைஞ்சிட்டோம், ஆவில மறுபிறப்பு அடையலை. இப்படிப்பட்டவர்கள் வருகையிலே கைவிடப்படுவார்கள். காரணம் இந்த ஆவியன் என்ன செய்வாராம்? யோவான் 16:8 வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த ஆவியான வரும் பொழுது நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர். நமக்குள்ள ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்கள் வரும் பொழுது இந்த ஆவியானவன் உணர்த்துகிறார். நாம் ஞானஸ்நானம் எடுத்தாலும் இதே பாவ உலகத்தில் தான் வாழ்கிறோம், நம்ம சுற்றிலும் பாவ காரியங்கள் தான் இருக்கிறது. இவைகளை நமக்கு உணர்த்தி கர்த்தர் பிரியமான வாழ்க்கை வாழ நம்மை பழக்குவிக்கிறவர் ஆவியானவர். அப்போ தினந்தோறும் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறத உணரணும், நம்ம அவர் உருமாற்ற ஒப்புக் கொடுக்கணும். 2 Corinthians 5:17 வாசித்து பாருங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ நம்ம ஞானஸ்நானம் எடுத்தது அர்த்தமுள்ளது என்றால், நம்ம ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம் என்றால் தினந்தோறும் பழையவைகள் ஒழிந்து போகணும், உன் பழைய ஜென்மஸ்வாபம் மாறணும், உன் பழைய பாவ இச்சைகள் மாறணும், உன் பழைய பாவ வாழ்க்கைகள் மாறணும், தினந்தோறும் புது சிருஷ்டியை மாறணும். இதை மாற்றுகிறவர் தான் ஆவியானவர். அப்போ தினந்தோறும் ஆவியில நாம் ஞானஸ்நானம் எடுக்கணும். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவின் எதற்காக வெறும் கையை தட்டுவதற்கும் அந்நிய பாஷை பேசுவதற்கும் என்று பழகிவிட்டார்கள். இல்லை, இந்த ஆவியானவர் ஒரு நல்ல ஒரு டீச்சர், தினந்தோறும் போதிப்பார், தினந்தோறும் உருவாக்குவார், கர்த்தர் பிரியமானவராய் மாற்றுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு இருக்கா? வெளிப்படுத்தல் 3:6 வாசித்து பாருங்க. ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த ஆவியானவர் சபையோடு தினமும் பேசுகிறவர். நம்மோடு பேசுகிறாரா? நம்மளுக்கு சின்ன தவறு வந்துட்டு ஆவியை உணர்த்தது நம்மளால உணர முடியுதா? பிரசங்கம் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறத நம்முடைய இருதயம் உணர முடிகிறதா? ஏன் உணர முடியல? ரோமர் 12:11 வாசித்து பாருங்க. ஆவியிலே அனலாயிருங்கள் வேதம் சொல்கிறது. அனலாயிருப்பதன் என்ன அர்த்தம்? ஆவியானவரோடு தினமும் நல்ல உறவை வைக்கணும், நல்ல ஜபத்தில் ஆவியில் நிரம்பி ஜபிக்கிறோம். ஜபத்தில் ஜபிக்கும் பொழுது ஆவியானவர் என்னோட பேசுங்கன்னு கேட்கணும், என் நிரப்புங்கன்னு கேட்கணும். அனுதினமும் ஒழுங்கான ஜப வாழ்க்கை இருக்கணும், ஒழுங்கான வேதவாசிப்பு இருக்கணும். இந்த ஒழுங்கான ஜப வாழ்க்கை, ஒழுங்கான வேதவாசிப்பு இருக்கும் பொழுது ஆவியானவர் நம்மை நிரப்ப ஆரம்பிப்பார், நம்மோடு பேச ஆரம்பிப்பார். ஆவியான தினமும் பேசுவதுதான் ஆவியில அனலாக இருப்பது. அடுப்பு எரிஞ்சுட்டே இருந்தால் தான் அனல் இருக்கும், கொஞ்சம் அணைஞ்சு போச்சுன்னா சாம்பலும் குப்பையும் தான் இருக்கும். அதே போல் தினமும் ஜபித்து அவரோடு உறவாடும் பொழுதுதான் ஆவியில் அனலாக இருப்போம். ஆவியில் அனலாக இருக்கும் பொழுது அந்த ஆவியானவர் நம்மை உருவாக்கி கொண்டே இருப்பார். ஆகவே ஜலத்திலும் ஆவியிலும் மறுபிறப்படைந்தவர்கள் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஜலத்தினால் மறுபிறப்பு ஒரு நாள் எடுக்கிற ஞானஸ்நானம், ஆவியில மறுபிறப்பு தினந்தோறும் ஆவியான சத்தத்தை கேட்டு நம் வாழ்க்கை கர்த்தர் பிரியமாய் மாறுவது. இந்த ரெண்டு காரியம் நமக்குள்ளே இருக்கா கொஞ்சம் யோசித்து பாருங்க. முதல்ல ஞானஸ்நானத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில், ரெண்டாவது நான் தினந்தோறும் ஆவியானத்தை கேட்டு என் வாழ்க்கை மறுரூபம் அடைகிறதா? நிதானிங்க, இல்லாவிட்டால் ஆவியான சத்துக்கு ஒப்புக் கொடுங்க. நாம் மறுபிறப்பு அடையும் பொழுது பரலோகத்தில் பிரவேசிப்போம். ரெண்டாவது நாம் எடுத்துக்கொள்ளப்பட என்ன தகுதி? 1 Peter 4:7 எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால்
தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். இரண்டாவது நாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னா ஒரு உறுதியான ஜெப வாழ்க்கை அவசியம். வேத அழகா சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதைகளாய் இருங்கள். எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாயிருச்சுப்பா, அப்படின்னா நீ ஜெபம் பண்ண ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு வேதனுக்கு எச்சரிக்கிறது. அப்ப யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள். ஜெபம் என்பது தேவனோடு நமக்கு இருக்கிற உறவுக்கு அடையாளம், தேவனோடு நமக்கு இருக்கிற உறவுக்கு அடையாளம் ஜெபம். அப்ப ஜெபம் பண்ணாத ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு வர முடியுமா? நான் தான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேனே, நான் ஒழுங்க சபைக்கு வருகிறேன், யாருக்கும் நான் தீமை செய்யல, நல்ல ஊழியங்கள் செய்கிறேன், காணிக்க தசமாவும் கொடுக்குறேன், ஆனால் ஒழுங்காக ஜெபம் பண்ணால் தான் வர முடியுமா? ஜெபம் பண்ணாதான் பரலோகத்துக்கு வர முடியும். காரணம் என்னன்னா, ஒரு வார்த்தை வாசிங்க, மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஏன் கத்த ஜெபிக்க சொல்றாரு? கெத்செமனி தோட்டத்தில் சீசெல்லாம் ஜெபிக்காம தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவளை பார்த்து ஏ சொல்லுகிறாரு, சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்ப நீங்களும் பாவத்தில் விழாதபடி நம்மை பாதுகாப்பது ஜெபம்தான். ஜெபம் இல்லாமல் ஒரு மனுஷன் பரிசுத்தம் வாழ முடியாது, ஜெபம் இல்லாமல் மனிதன் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு அநேகர் பாருங்க, ஜெபம் இல்லாதனால யாரையும் மன்னிக்க முடியல, பிடிவாத குணம், விட்டு கொடுக்குற சுபாவம் இல்லை, இச்சையை மேற்கொள்ள முடியல. எப்போ ஜெபம் குறையுதோ அப்போ பாவம் பெருகும், எப்போ ஜெபம் அதிகரிக்குதோ அப்பொழுது பரிசுத்தம் பெருகும். ஜெபம் குறையும் பொழுது பாவம் பெருகும், ஜெபம் அதிகரிக்கும் பொழுது பரிசுத்தம் பெருகும். பரிசுத்தம் பெருகுனாதான் பரலோகத்துக்கு வர முடியும். அப்போ ஜெபம் அவசியங்க. அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜபம் கிடையாது, உலகத்து கொடுக்கிற முக்கியத்துவத்தை கூட ஜபத்து கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில் ஒழுங்கான ஜபம் இருக்குது? எத்தனை பேர் தினந்தோறும் ஜபம் பண்றோம்? எத்தனை பேர் ஜபத்தினால பரிசுத்தமாகிறோம்? நாம ஜபிக்க ஜபிக்க தினந்தோறும் தேவ சமூகத்து வரும்பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கத்த உணர்த்துவார் நமக்கு. நாம ஜபிக்க ஜபிக்க தான் நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். நாம தேவனோடு உறவாடும் பொழுது தான் நம்முடைய பலவீனங்கள் என்ன நமக்கு தெரியும். நம்மால் மேற்கொள்ள முடியாத பாவ காரியங்களை மேற்கொள்வதற்கு நமக்கு பலன் தருவது ஜெப அறை. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் பாவத்தில் விழுவதற்கு என்ன காரணம்? அநேக கிறிஸ்தவ குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் இன்னைக்கு வழிதவறி போக என்ன காரணம்? அது சில பாவத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியல, ஏன் புலம்புகிறார்கள்? ஜெபம் இல்லை. ஜெபிக்கிறவர்கள் தான் பாவத்தை மேற்கொள்கிற பலனை பெற்றுக் கொள்கிறார்கள். ஜெபிக்கிறவர்கள் தான் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள். ஜெபிக்காதவங்க, ஜெபத்துக்கு முதலிடம் தராதவங்க கண்டிப்பா சொல்லுகிறேன், வருகையில் கைவிடப்படுவீங்க. ஜெபிக்காதவர்கள் வருகையில் கைவிடப்படுவாங்க. அல்லது நான் ஜெபிக்கிறேன், ஆனா ஜெபத்துக்கு நீ முதலிடம் கொடுக்காம, ரட்சகப்படி இத்தனை வருஷமாயும் பணம் சம்பாதிப்பதற்கும் வேலைக்கும் தொழிலுக்கும் செல்போனுக்கும் பொழுதுபோக்கும் டிவி சினிமாவுக்கும் உலக ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதிக நேரம் கொடுத்துட்டு ஏசப்பாவுக்கு ஒரு ஊர்கா போல 5 நிமிஷம் 2 நிமிஷம் கொடுக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை இருந்தால் நீயும் கைவிடப்படுவாய். ஜாக்கிரதை. ஜெபம்னா என்ன? உன்னை பரிசுத்தப்படுத்தணும், உன் பாவத்தை எச்சரிக்கணும். இன்னைக்கு அநேக ஜெபம் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், எப்படி ஜெபிக்கிறேன், காலை எலும்பினோட ஏசப்பா இந்த நாளை கொடுத்து நமக்கு நன்றி, என்னை பாதுகாத்துக்கொள்ளும். இதுதான் ஜெபம் அநேகருக்குள்ள. 10 வருஷமா இதே ஜெபம் தான். நீங்க வருகைக்கு ஆயத்தமாயிருக்கிற ஜெபிக்கிறீர்கள் என்றால் ஒரே அடையாளம், நீங்க அனுதினமும் ஜெபிக்கும் பொழுது உங்க உள்ளான வாழ்க்கை உணர்த்தப்படும், உங்க தவறுகள் உணர்த்தப்படும், நீங்க மனம் திரும்ப முடியாத எச்சரிப்பு வரும், நீங்க மனம் திரும்ப ஒப்பு கொடுப்பீங்க உங்க ஜெபத்துல. நீங்க ஜெபத்துல மனம் திரும்பி கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்கன்னா நீங்க வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க. பாரம்பரியமா ஜெபிக்கிறீங்கன்னா பரிதாபமான நிலைமையில் இருக்கிறீங்க.